வணக்கம். செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 13 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு தெற்கு டெல்டாவிலிருந்து மாலையில் வீசிய வலுவான காற்று காரணமாக வெப்பசலன காற்று குவிதல் என்பது கடலூர் மாவட்டம், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி கடலூர் மற்றும் அப்படியே சென்னை வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் குவித்தது. அதற்கு பிறகு இரவிலே சற்று வேகம் தணிந்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடலோரம் உருவான காரணத்தினால, காற்றோடு வழித்தடம் இலங்கையை சுற்றி கொண்டு வலுவாக பயணித்த காரணத்தினால டெல்டா மாவட்டங்களின் தீவிரம் குறைந்தது. ஆனால் இப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்காது. அவ்வப்பொழுது டெல்டா மாவட்டங்களை வழித்தடமாக அமைத்துக் கொண்டும் வடக்கு நோக்கி காற்று பயணிக்கும். தற்பொழுது இலங்கையை சுற்றி கொண்டு காற்று அதோட வட்ட வடிவத்தில் அதோட காற்றோட வழித்தடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் நேற்று இரவு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியிலிருந்து மழைப்பொடிவு தொடங்கி நீடாமங்கலத்தோட கோவில்மணி நீடாமங்கலம் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த மழைப்பொடிவு வந்து மன்னார்குடி பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுத்து சுமார் 1 சென்டிமீட்டருக்குள் மழைப்பொடிவை கொடுத்து அது மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக பெருகவாழ்ந்தானுக்கு வடக்கு புறமாக அது இடையூர் சங்கத்தி களப்பால் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அது திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு புறமாக உள்ள கிராமப்புறங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, நல்ல மழைப்பொழிவுன்னு சொல்ல முடியாது, 1 சென்டிமீட்டருக்குள் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூரல் மழை, லேசான மழை, மிதமான மழைப்பொழிவாக கொடுத்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுத்து விலகியது. அதே போல் இன்னொரு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா குடவாசல் நன்னிலம் பகுதி வழியாக உருவாகி, அதாவது கும்பகோணம் பகுதியிலிருந்து உருவாக்கி குடவாசல் நன்னிலம் வழியாக திருவாரூருக்கு வடக்கு புறமாக அது காரைக்கால் நாகூர் பகுதியை நோக்கி சென்று அங்கே கடலில் இறங்கியது. ஆகவே இப்படியெல்லாம் 2 வழித்தடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து சென்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி வழியாக ஒரு மழைப்பொழிவு உருவாகி டெல்டா மாவட்டங்களோட பட்டுக்கோட்டை, உரத்தநாடு மற்றும் மதுக்கூர் பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு வரலாம் தான். 4 நாட்களுக்கு தான் இப்படி ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு 2 நிகழ்வோட இணைப்பை பெற்றிருக்கு. வட இந்திய நிலப்பகுதியில் ஒன்று காற்று சுழற்சி, வங்கக்கடலில் வலுவான தாழ்வு பகுதி, இது ரெண்டும் ஒன்றிணைந்து ஒரு வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக கூட மாறி அது உள்ளே போக போகுது. இதனால் காற்றோட வழித்தடம், அதாவது வடமேற்கு குளிர்காற்றால் தான் தற்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதாவது அரபிக்கடல் காற்று கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வராமல் கடல் மட்டத்திற்கு மேலாக பயணித்து அதில் இருக்கக்கூடிய நீராவி, தரையில் இருக்கக்கூடிய நீராவி, மலையில் இருக்கக்கூடிய அதாவது மலை மற்றும் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய நீராவி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வங்கக்கடல் மீதும் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி வரக்கூடிய நீராவியும் எடுத்துக்கொண்டு அது வட இந்திய நிலப்பகுதி வழியாக உள்ளே நுழையும் பொழுது வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று தான் மழைப்பொழிவை நிகழ்விற்கு மேற்கு புறமும் தெற்கு புறமும் ஏற்படுத்துது. ஆக ஒடிசாவில் இருந்தாலும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் மழைப்பொழிவை கொடுக்கறது. இப்படி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா செட்டிங் அந்த மாதிரி செட் ஆகணும். செட்டிங் வந்து எல்லாமே மழைப்பொழிவிற்கு செட் ஆகிறதுல தான் இருக்குது. நிகழ்வே அருகில் இருந்தாலும் சில சமயம் மழை பெய்யாது, நிகழ்வு எங்கேயோ இருக்கும் மழை எங்கே பொழியும். ஆகவே இப்படித்தான் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு காற்று வலுவாக நுழைஞ்சதுன்னா மழை கொண்டு போய் கடலூரில் தள்ளிவிட்டுரும், மெல்ல நகர்ந்துன்னா அது மயிலாடுதுறை மாவட்டத்தை தள்ளும், மிக நிசப்தமாக இருந்ததுன்னா அது வேதாரண்யத்திலிருந்தே தொடங்கும் மழைப்பொழிவை. இப்படித்தான் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வும் அமையும், அப்படிப்பட்ட அமைப்பும் அமையும். காற்று சுழற்சி அமைஞ்சதுன்னு வச்சிங்களேன் கீழுக்கு சுழற்சி இப்படி வேகமாக வடக்கு நோக்கி போகாது. இருந்தாலும் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்லேருந்து நுழையக்கூடிய காற்று அது கடலூர் மாவட்டத்துக்கு நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது, கனமழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது பரவலாகவே. கடலூர் மாவட்டம் கடலோரம் வரைக்குமே கனமழைப்பொழிவு, பிச்சாபுரம், உடசலோடை, பரங்கிப்பேட்டை எல்லாமே. அதே போல் உள்பகுதியிலுமே நெய்வேலி, பன்ருட்டி, சேத்தியார்த்தோப்பு, கடலூர், நெல்லிக்குப்பம் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு. டெல்டாவிலேருந்து நுழையிற காற்று அந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்ய கொடுக்குது. டெல்டாவில் உழையக்கூடிய காற்றோட வேகம் குறையும் பொழுது டெல்டாவின் வடக்கு பகுதியிலையும், மிக நிசப்தமாக பயணிக்கும் பொழுது, மிக மெல்ல நகரும் பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு காற்று சுழற்சி ஒன்று உருவாகணும். கண்டிப்பாக வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேலே வளிமண்டல சுழற்சி உருவாகும். 18, 19, 20 இந்த தேதிகள்லையும் அப்படியே வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில்
இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி எல்லாம் இந்த மாதம் இறுதி வரைக்கும், அடுத்தபடி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்திலும் வங்கக்கடலோரத்திலும் கண்டிப்பாக நீடிக்கும். இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்தாலும், அங்கே பெய்தது இங்கே பெய்கிறது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு போதுமான மழை. இது என்ன விதைப்பு செய்ய, என்ன நாற்று நடவு நடுவதா, விதைப்பதா, நாற்று விடுவதா, என்ன நெல் சாகுபடி செய்வது என்றெல்லாம் குழப்பமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவை எல்லாமே படிப்படியாக மாறிடும். ஆனால் உங்கள் யோசனைக்கே விட்டுக்கிட, நான் வந்து உங்களுடைய நிலத்தின் தன்மை, உங்களுடைய மண்ணின் தன்மை, உங்களுடைய மண்ணினுடைய ஈரப்பதத்தை தக்க வைக்கும் தன்மை, இதெல்லாமே உங்களுடைய நீர்ப்பாசன அமைப்பு எல்லாமே வடிகால் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, மழை பொழிவு மேட்டூரில் இப்போ இருக்கக்கூடிய நீர் இருப்பு 15 TMC, கர்நாடகாவில் மழை வந்து ஒரு 5000 கனஅடி கிடைக்கும் அளவிற்கு தான் மழை பொழியுது. கர்நாடகாவிலையும் ஒரு அரை டேங்கு தான் அவங்களே முழு கொள்ளளவு இன்னும் கர்நாடகானே எட்டலை. எல்லா நிலையும் பாதிப்பாதி தான் இருக்குது. ஆகவே அது ரெண்டாம் நிலைமை நமக்கு திறக்கக்கூடிய KRS இருந்தாலும் சரி கபடியாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் அங்கிருந்து ஒரு 5000 கனஅடி தண்ணீர் வருகிறது. நமக்கு தேவையான தண்ணீரில் கொஞ்சம் ஓரளவிற்கு ஈடுகட்டும் அளவிற்கு அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் நமக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த 15 TMC என்பது குறையா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, ஆனால் மிக வேகமாக குறையலை. 15 TMC இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் அளவிற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய வானிலையும் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கே சுத்தமாக 0 மழையானா கூட 15 நாளைக்கு தண்ணி இருக்குது. மேட்டூரில் 15 நாளைக்கு தண்ணி இருக்குது. ஆனால் சில இடங்களில் அதிகமான தண்ணீர் திறந்து விட்டால் தான் ஏரிப்பாயங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும், இதற்கு மேலேயும் தண்ணீர் திறந்தால் அணைந்து காலியாகிடும். அதனால தான் அளவாக இருக்கிறது, திறந்து விடப்பட்டிருக்கிறது. 15 TMC தண்ணீர் மேட்டூரில் இருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக நேற்று பெய்தது போல இன்றைக்கும் மழைப்பிடிப்பு உண்டு. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் குறைந்த பரப்பில் பெய்யும். உயிர் கொடுக்கும் மழைகள் ஆங்காங்கே கொடுக்கும். உயிர் கொடுக்கும் மழையில் நனைக்கும் மழைகள் கொடுக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே 17, 18, 19, 20, 21, 22 எல்லா நாட்களுமே படிப்படியாக வெப்பச்சலன காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனம், தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன காற்று சுழற்சி எல்லாம் இணைந்த மழைப்பிடிப்பு எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. 18ஆம் தேதிக்கு மேலே மழை பொழிவு பரப்பில் கூடும், ஒதுக்குதல் குறையும். 20ஆம் தேதிக்கு மேலே மேலும் ஒதுக்குதல் குறையும். 23ஆம் தேதிக்கு மேலே மேலும் ஒதுக்குதல் குறையும். ஒருவேளை ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் 3வது நாள் வரக்கூடிய நாட்கள் பொழியும் அளவிற்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்தாலும் அடுத்தடுத்த நாட்களே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்திற்கும் மழை பொழிவு கிடைக்கும் அளவிற்கு வானிலை அமையும். ஆகவே வரக்கூடிய நாட்களில் ஒரு 2-3 நாள் வானிலை கூட இணைந்தே இருங்க. எப்படிப்பட்ட மழை பொழிவு உறுதிப்படுத்துவேன், 100% உறுதினு ஒரு நாள் சொல்லுவேன். அப்போது அந்த நாட்களில் நீங்கள் விதைப்பு பணியை நீங்கள் செய்யலாம். அதிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து நீர் கிடைக்கும், அதிலிருந்து உங்களுக்கு காய விடாது. மழை பொழிவே உங்களுக்கு விளைச்சலுக்கு ஏற்ற சாதக அமைப்பு. அதாவது மேட்டூர்லேருந்து தண்ணியை எதிர்பார்க்காமலே இங்கே பெய்யக்கூடிய மழையை உங்களுக்கு கை கொடுக்கும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமையும், கண்டிப்பாக அமையும். ஆகவே குழம்பி விட வேண்டாம். மழை பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்பதனால் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 17, 18 அப்படியே 19 அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு பரப்பில் கூடும், ஒதுக்குதலும் இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும். 20, 21, 22, 23 எல்லாம் ஒதுக்குதல் நல்லாவே குறைஞ்சிருக்கும், நல்ல மழைப்பொழிவு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மழையை வைத்து மட்டுமே பயிர் செய்யக்கூடிய அளவில் நிச்சயமாக மழைப்பொழிவு கை கொடுக்கும், வடகிழக்கு பருவமழையும் கை கொடுக்கும். ஆகவே நீங்கள் மேட்டூர் அணையில் தண்ணி இல்லைங்கிற கவலை வேண்டாம், அங்கேயும் மழைப்பொழிவு கொடுக்கும். எப்படின்னா மேட்டூர் அணைப்பகுதிகளுக்கும் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிக்கும் கர்நாடக அணை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே மழை பெய்ய போகுது. அதாவது பெங்களூர் மைசூருக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே மழை பெய்ய போகுது. அதனால் அதுவே உங்களுக்கு நம்மளுக்கு கர்நாடகாவில் திறக்கப்படாவிட்டாலும் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே மழை பெய்யும் பொழுது மேட்டூருக்கு தானாகவே தண்ணி வரும். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மழைப்பிடிப்பு அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு சீரான ஒரு மழைப்பிடிப்பு இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் அந்த மேட்டூர் தண்ணியை எதிர்பார்க்காமலே இங்கேயும் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே விதைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து என்றைக்கு விதைக்கலாம், எப்போ மழை, இது எல்லாமே அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2-3 நாள் வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.